ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அனைவருக்கும் தெலுங்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி யுகாதி. நான் வித்வான் டாக்டர் பி. உமாசங்கர், கர்நாடக சங்கீத கலைஞர் மற்றும் இசை ஆசிரியர். சுமார் 30 வருஷமாக இசைத்துறையிலிருந்து கச்சேரிகள்லாம் பாடிட்டுருக்கேன். ஒரு 25 வருஷமாக மாணவர்களுக்கு இசை பயிற்சி அளித்து கானசுரபி மியூசிக் அகாடமி அப்படின்னு ஒரு இசை நிறுவனத்தை சென்னை மடிப்பாக்கத்தில் அதன் சுற்றுப்புற பகுதிகள்லையும் அதை நடத்தி நிறைய மாணவர்கள் கிட்ட தயாராக இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், 4 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும் என்கிட்ட மாணவர்கள் இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்குன்னா, இசைக்கு வயதே கிடையாது. நம்ம எல்லாரும் எதுக்கு பாடுறோம்? நம்ம பேர் வாங்கிறதுக்கு, புகழ் வாங்கிறதுக்கு, டிவியில் பாடுறோம். அதெல்லாம் ஒரு பக்கம். நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வேணும் இல்லையா? நம்மளாலேயே முடியும், அது பாட முடியும் அப்படின்னு. ஸோ இந்த நிகழ்ச்சியே பாடலாமே வாங்கும் என்ன இருக்கா? ஸோ நம்ம வாரம் இனிமேல் எளிமையான பாடல்கள் மூலமாக நம்ம மனசு சந்தோஷத்தை நம்ம தேட போகிறோம். என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரத்தை என்னுடைய குருநாதர்களான சங்கீத வித்வான் நீடாமங்கலம் திரு V.V. சுப்பிரமணியம் அவர்களுக்கும், சங்கீத கலாநிதி பம்பாய் சகோதரிகள் ஸ்ரீமதி C.சரோஜா மற்றும் ஸ்ரீமதி C.லலிதா அவர்களோட பாதார விந்தங்களுக்கு என்னோடய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி யுகாதியோட நிகழ்ச்சின்னு நான் சொன்னேன் இல்லையா? யுகாதின்னா உங்களுக்கு தெரியும், தெலுங்கு வருஷ பிறப்பு, கன்னட வருட பிறப்பு, அந்த மாதிரி. இதில் சங்கீதம் அப்படின்னாலே சத்குரு தியாகராஜ சுவாமிகளை ரொம்ப பெருசாக கொண்டாடுறோம். நம்ம சங்கீத மும்மூர்த்திகளில் அவர் ஒருவர். சத்குரு தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி. தியாகராஜ சுவாமி தெலுங்கு மொழியை சேர்ந்த ஒரு இசைக்கலைஞர். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்லிக்கிறேன். இசைக்கு மொழி கிடையாது, ஆனாலும் அவரும் என்ன பண்ணாங்க, அவங்க தாய்மொழியில் அவங்க பாடி இறைவனை அடைவதற்கு ஒரு மார்க்கத்தை தேடினார்கள். ஸோ அதனால் இந்த மொழி தான் உயர்ந்தது, அந்த மொழி தான் உயர்ந்தது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம போகக்கூடாது. சத்குரு தியாகராஜ சுவாமிகள் தெலுங்கில் கீர்த்தனைகள் எழுதியிருக்கார். அவரோட தாய்மொழியில் எப்பயுமே தாய்மொழியில் நம்ம பேசினாலோ பாடினாலோ அது ஒரு இனிமை தானே. அந்த மாதிரி சத்குரு தியாகராஜ சுவாமிகள் தெலுங்கில் நிறைய பாட்டு எழுதியிருக்கார். அவர் 7 வயசுலேருந்தே பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டார். அவரோட முதல் கீர்த்தனையே 7 வயசில் அவர் எழுதியிருக்கார். நமோ நமோ ராகவாய அனீசம் அப்படின்னு தேசிகத்தோடி ராகத்தில் அந்த கீர்த்தனை அவர் எழுதியிருக்கார். ஒரு 80 வயசு வரைக்கும் நிறைய அநேக கீர்த்தனைகள், 2400 கீர்த்தனைகள் அப்படிங்கிறாங்க, 24,000 கீர்த்தனைகள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 780 கீர்த்தனை, 780 கீர்த்தனை நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு நிறைய எல்லா வித்வான்களும் தியாகராஜ சுவாமி கீர்த்தனை பாடாத வித்வான்களே கிடையாது, சங்கீத உலகமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ எளிமையாக அவர் இறைவனை பூஜை பண்ணியிருக்கார். ஸோ அவர் எளிமையாகவும் பண்ணியிருக்கார், ரொம்ப கஷ்டமாக பாடுவதற்கே கடினமாக இருக்கக்கூடிய கீர்த்தனைகள் இல்லாமல் பாடியிருக்கார். நம்ம என்ன பண்ணோம்னா, எளிமையான வழியிலேயே நம்ம போய் நம்ம அந்த மாதிரி ஒரு கீர்த்தனைகளை பாடி இறைவனை துதி செய்வோம். இன்றைக்கி இந்த யுகாதியை முன்னிட்டு ஒரு எளிமையான ஒரு கீர்த்தனை, சத்குரு தியாகராஜ சுவாமிகளது சஹானா ராகத்தில் இந்த கீர்த்தனை, ஆதி தாளத்தில். நம்ம பாடலாமா? அதை பாடலாமே வாங்குவோம். சஹானா ராகம் ரொம்ப பக்தி பூர்வமான ராகம். அது மனசுக்கு இதத்தை கொடுக்கக்கூடிய ராகம். அது மனசு ரொம்ப துக்கமாக இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், மன உளைச்சலாக இருந்தால் கூட இந்த ராகம் கேட்கும்போது மனது அமைதி பெறும். அப்படிப்பட்ட ஒரு ராகம் அது. நம்மளுடைய வேதனைகளையும் துக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரசத்தையுடைய ராகம். சரி கமா Pamadani Sani da Pamagari Garisa Sri Rama Sri Rama Sri Manohara Ma Sri Rama, Sri Rama, Sri Manohara Ma Yelara Nidhayaintaina Radaya Yelara Nidhayaintaina Taina Radaya Sri Rama Sri Rama Sri Manoharama Shalada Sadaya Samita Ladaya Shalada Sadaya Samita Ladaya Sri Rama Sri Rama Sri Manoharama Inkayi Karmama Itini Dharma Inkayi Karma Itiniku Dharma Sri Rama Sri Rama Sri Manoharama Ragavi Rahita Tyagaraja Nuta Ragavi Rahita Tyagaraja Nuta Sri Rama Sri Rama Sri Manoharama Sri Rama Sri Rama Sri Manoharama Sri Rama Sri Rama Sri Rama Sri Rama எப்பொழுதும் ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு சொல்லி எப்போ அதே சிந்தனையோடையே இருந்து தியாகராஜ சுவாமி பாடியிருக்கார். இன்னும் எனக்கு தரிசனம் கிடைக்கலையே, இன்னும் இதே கர்மமா, இது நீ பண்ணுறது தர்மமா, இப்படியே ராமர் கிட்ட உன்னோட தரிசனத்தை கொடு. அவர் வேறு எதுவுமே கேட்கல, ராமரோட தரிசனத்தை கேட்டிருக்கார். அவரோட சரணார விந்தங்களில் நமஸ்காரம் பண்ணணும், உன் பாதார விந்தங்கள்லையும் எப்போ இருக்கணும், பெரிய ஆனந்தம் இல்லையா அது? அதனால் அப்படி கேட்டிருக்கார். நம்ம இந்த யுகாதியிலையும் ஸ்ரீராம பிரானை வேண்டிண்டு நம்ம எப்பயும் ஆனந்தமாக இருக்க இறைவனை பிரார்த்திப்போம். எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த பாடலாமை வாங்கும் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.